தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. தமிழ் சினிமாவில வந்து அதிகம் வசூல் பண்ண படத்தின் லிஸ்ட்ல பொன்னியின் செல்வன் முதலிடத்துல இருக்கும். அப்ப பொன்னியின் செல்வனால காணாமல் போன நானே வருவன் அப்படிதான் சார் எடுத்துக்கணுங்க. கண்டிப்பா இந்த கம்பேரிசன் எல்லாம் உடைச்சிட்டாங்களா சார்? ஏன்னா பாகுபலி, கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படங்களையும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வசூலையும் சரி அந்த படைப்புகளையும் சரி உடைச்செறிஞ்சிருக்கா பொன்னியின் செல்வன்? கம்பேரிசன் வந்து இருக்கும் கண்டிப்பா. இந்த படத்திலேயே பொன்னியின் செல்வன்லேயே 2020 விஜய்க்கு வந்து மேக்கப் டெஸ்ட்லாம் போட்டாங்க. விஜய் வந்து இதில் நடிக்கிறதா இருந்தார். உங்களுக்கு டிக்கெட் ரேட் வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடாதுன்னு மணிரத்னம் வந்து ரொம்ப உறுதியாக சொல்லியிருந்தார். அதை வந்து ஒரு 80% தியேட்டர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதனால் வந்து இந்த படத்தினுடைய நினச்சிருந்தா வந்து ஒரு டிக்கெட் 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபாலாம் விற்றுருக்கலாம். விற்றுருந்தா இது முதல் நாள் கலெக்ஷன் 40 கோடி கூட ஆயிருக்கும். பீஸ்ட் வலிமையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருக்கும். செல்வராகவன் வந்து இன்னும் சிறப்பாக எடுத்திருக்கலாம். அந்த படம் வந்து நம்ம கேள்விப்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா 2.5 மணி நேர படம் தான் அது. அதில் வந்து ஒரு 1.5 மணி நேர படத்தை அவங்க தூக்கியிருக்காங்க. அது என்ன காட்சி அப்படின்னா, ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து தானு சாருக்கு லாபம். நானே வருவேன். அப்போ தனுஷ் அவரோட கதைங்களா? ஆமாம், அஜித் விஜய்க்கு அடுத்து அந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் இருக்காருன்னு சொல்கிறாரு. அந்தளவுக்கு வந்து தியேட்டரை எங்கேஜாக வச்சுருக்கிறாரு சிவகார்த்திகேயன். ஏன்னா பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் அப்போ கமல் சாரை விக்ரம் தான் அவர் மென்ஷனே பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து விக்ரம் கொடுத்துருக்கு. ஸோ விக்ரமுக்கு ஈக்குவலாக ஜெயிலர் இருக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். எனக்கு இந்த டைட்டிலே உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைட்டிலாக இருக்காங்க ஜெயிலருங்கிற. ஆதன் சிமனர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கி நம்ம கூட வலைப்பேச்சு அந்தனன் சார் இருக்காங்க. 2 படங்கள் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. நிறைய குவஸ்டின்ஸும் வச்சிருக்கேன், சார்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் தான் சார். நான் அங்கிருந்து ஆரம்பிக்கணும். 6வது வருஷம் வலைப்பேச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களில் ஒருத்தங்க வின் பண்ண மாதிரி இருக்குது. எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ 6 வருஷம் அப்படின்றப்போ எப்படி சார் இருக்குது? ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இது ஒரு வேலைன்னு நினச்சா தானே வந்து நம்ம கஷ்டப்படணும். ரொம்ப எங்களுடைய அன்றாட சுவாரஸ்யங்களில் ஒன்றா மாறிப்போச்சு வலைப்பேச்சு. ஆனால் அந்த செய்திகளை சேகரிக்க மட்டும், ஏன்னா எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு ஒரு டைட்டில் நம்ம போட்டிருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேறு எதுலேயும் வராத செய்திகளை கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப மெனக்கெடுறோம். அதற்காக இந்த செய்திகளை சேகரிப்பதற்கான ஒரு வேலை இருக்குல்ல, அது வேணால் கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி வந்து அந்த ப்ரெசன்டேஷன், இந்த வேலை குறித்தான ஒரு எரிச்சல், அது எதுவுமே எங்களுக்கு இல்லை. எவ்வளோ வரவேற்பு, எவ்வளோ எதிர்ப்புகள். ஸோ வரவேற்பு எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? எதிர்ப்புகளையும் எப்படி சார் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? அதை நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். அதை எல்லாருடைய ஜன்னலையும் திறந்தீங்கன்னா வானம் நட்சத்திரம்லாம் தெரியும். எங்களுடைய ஜன்னலை திறந்தீங்கன்னா அந்த காட்டேரிகளும் பிசாசுகளும்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அந்த காட்டேரிகளையும் தோளில் கையை போட்டுக்கிற ஒரு ஆசை, ஒரு ஒரு முதிர்ச்சி எங்கள்கிட்ட இருக்கிறதுனால பெருசாக எதிர்ப்புகளை வந்து கவலைப்படுறதில்ல. ஓகே சார், நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விக்ரம் அவர்கள் வந்து லெட்டர்லாம் எழுதி இன்னும் மறந்ததெல்லாம் வந்து அவர் மறுபடியும் புதுப்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். லெட்டரில் எழுதி சர்ப்ரைஸாக இருந்துச்சிங்களா சார் உங்களுக்கு? இல்லை அது சர்ப்ரைஸ் தான். அது வெறும் லெட்டர் மட்டும் இல்லை, ஒரு 3 கேக்கு, பெரிய கேக்கு தனித்தனியாக எங்களுக்கு வந்து அவர் அனுப்பிச்சிருந்தார். அந்த அன்பையெல்லாம் நம்ம நிஜமாகவே ரொம்ப பாராட்டணும், மதிக்கணும். இன்னொன்று வந்து எனக்கு ஒரு பழக்கம், என்னை தாண்டி பிஸ்மிக்கு ரொம்ப பழக்கம். ரெண்டு பேருமே ஒரு தம் அடிக்கிற அளவுக்கு ஒரு காலத்தில் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எந்த நேரத்துலையும் பிஸ்மி அவரை கூப்பிட்டா அவர் ஃபோன் எடுப்பார், பிஸ்மிக்கு எந்த நேரத்துலையும் அவர் கால் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர் நிஜமாகவே சந்தோஷப்பட்டிருப்பாருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பாக சார். இப்போ அப்படியே குவஷ்சன்ஸுக்குள்ளே போகலாம் சார். 2 படங்கள் பொன்னியின் செல்வன், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி படம் இருந்ததுங்களா சார்? பொன்னியின் செல்வன் நிச்சயமாக நான் எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து மணிசார் படம், அவர் வந்து டைலாக்லாம் ரொம்ப சிங்கிளாக பேசுவார். இந்த படத்தில் வந்து பொன்னியின் செல்வன் வாங்க அப்புறம் அப்படின்லாம் பேசிட போகிறாரோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து வசனங்களை பேச விட்டு அழகு பார்த்துருக்கிறார் இந்த படத்தில். அவருக்கு உறுதுணையாக நம்ம எழுத்தாளர் ஜெயமோகன் ரொம்ப அழகாக பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் கூட கேள்விப்பட்டேன், மணிரத்னம் வந்து அவர் என்ன டைலாக் வரணுங்கிறத இங்கிலீஷில் எழுதி ஜெயமோகன்கிட்ட கொடுத்துருவாராம். ஏன்னா அவருக்கு வந்து அந்த தமிழில் இந்த அளவுக்கு ஒரு பரிச்சயம் கிடையாது இல்லை. அதனால்
அந்த இடத்துல என்ன வரணுங்கிறத அவர் இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருவார். அதை வந்து ஜெயமோகன் டிரான்ஸ்லேட் பண்ணி அவருடைய வித்தைகளெல்லாம் அதில் போட்டு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படம் தான். ஆனால் அந்த படத்தில் குறையே இல்லாத படைப்பே கிடையாது, நிறைய குறைகள் இருக்குது. இது செய்யலை அது செய்யலை. இன்னொன்று வந்து அந்த புலிக்கொடி மீன் கொடியெல்லாம் வந்து ப்ராமினண்ட்டாக காட்டலை, காட்டுறாங்க அப்படி போகிற போக்கில் காமிக்கிறாங்க. கொடி தானே வந்து ஒரு நாட்டினுடைய அடையாளமே அதுதானே. அந்த கொடியை போய் அவன் நாட்டும்போது தான் அது வெற்றிங்கிற ஒரு பிரகடனப்படுத்துவான். ஸோ அந்த கொடியை வந்து இது புலிக்கொடி தான் அப்படின்னு ஒரு குளோசப் ஒன்று வச்சு அதுக்கான இது இதில் இல்லையோன்னு நான் நினச்சேன். நிறைய குறைகள் சொல்வதற்கு நிறையா இருக்குது. பட்டு நம்ம ஏன் அதெல்லாம் கடந்து போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 30-40 ஆண்டுகால கனவு. இது இந்த கனவை வந்து ஒரு மணிரத்னமும் ஒரு லைக்காவும் சேர்ந்து பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த காலை அப்படியே இடறி விடாமல் கொஞ்சம் கை தூக்கி போகுமே அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். மற்றபடி வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம்னா நிறையா சொல்லலாம், அதில் என்ன இருக்குது. ஓகே, தமிழ் கலைஞர்களோட இந்த ஒரு படைப்பை பார்க்குறப்போ மறுபடியும் ப்ரௌட் நம்ம நிரூபிச்சிட்டுமா சார் தமிழ் சினிமா? ஒன் செகண்ட். நிச்சயமாக நிரூபிச்சிட்டோம். ஏன்னா இதற்கப்புறம் வந்து வேள்பாரின்னு ஒரு படம் 1000 கோடி பட்ஜெட்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படம் வெற்றி அடைந்தால்தான் அந்த படம் டேக் ஆஃப் ஆகவே செய்யும். ஏன்னா இது ஓடாமல் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், என்னடா அது இப்படி ஒரு சரித்திர படம் இங்கே இப்படி ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நம்ம எதுக்கு இந்த முயற்சியில் இறங்கணும், அல்லது குறைந்தபட்சம் இந்த பட்ஜெட்டையாவது குறைப்போம்னு சொல்லிட்டு 1000 கோடியிலேருந்து அவங்க வந்து 300 கோடி 200 கோடிக்கு இறங்கி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ மறுபடியும் வந்து 1000 குறைகள் சொல்கிற ஒரு படம் தான் வரும். அப்படி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வழியை வந்து பொன்னியின் செல்வன் திறந்து விட்டுருக்கு. அதற்காகவே நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி சொல்லலாம். கண்டிப்பாக. இந்த கம்பேரிசன்லாம் உடைச்சிட்டாங்களா சார்? ஏன்னா பாகுபலி, கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படங்களையும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வசூலியும் சரி அந்த படைப்புகளையும் சரி உடைச்செறிஞ்சிருக்கா பொன்னியின் செல்வன்? கம்பேரிசன் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பாகுபலியை கடந்து இன்னொரு வெற்றி படத்தை, இன்னொரு சரித்திர படத்தை நம்ம பார்த்துட முடியாது. இப்போவும் நிறைய விமர்சகர்கள் சொல்கிறது என்னென்னா, பாகுபலியில் இருக்கிற ஒரு நேர்த்தி இதில் இல்லை, பாகுபலி பார்த்தோன்னே எல்லாருக்குமே புரியும், ஆனால் இதில் வந்து சில இதெல்லாம் புரியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த பாகுபலி ஒப்பீடுங்கிறது தவிர்க்கவே முடியாது, அது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மணிரத்னத்துக்கு அதுவும் தெரிந்து தான் அந்த படத்தை எடுத்திருக்கிறார். அவர் வந்து பாகுபலி படத்தில் நடித்த யாரையுமே இதில் வந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாரு. சத்யராஜெல்லாம் இதில் இருந்திருந்தால், அப்போ பழுவேற்றையர் கேரக்டரில் சத்யராஜை பொருத்தி பார்த்துருந்தா இவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சரத்குமார் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவரும் இருந்திருந்தால் இன்னும் அது கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் வேண்டான்னு நினச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பீடு வந்துருமோன்னு அவர் பயந்துருக்கிறாரு. ஆனால் அந்த ஒப்பீடு வந்துக்கிட்டு இருக்கு, அதை தவிர்க்க முடியாது. இவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, யாரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு? யாரையுமே நம்ம தனித்து சொல்லவே முடியலங்க, எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம முதல்ல பயந்ததே இந்த ஸ்டார் காஸ்டிங் தான். இவங்கெல்லாம் போய் இந்த கேரக்டரில் நடித்து என்னடா கெடுத்து வச்சுருவாங்களோ அப்படின்னு. ஆனால் விக்ரம் மேலே மட்டும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னென்னா அந்த ஆதித்த கரிகாலனுக்கு ஏற்ற ஒரு பாடி லாங்குவேஜ் அவர்கிட்ட எப்போவுமே உண்டு. இன்னொன்று வந்து அந்த ஆக்ரோஷத்தெல்லாம் அவர் அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு போயிடுவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். சரி, அவர் தவிர மற்றவர்கள் என்ன பண்ண போகிறாங்களோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. குறிப்பாக எனக்கு பொன்னியின் செல்வன் கேரக்டர் ஜெயம் ரவி பண்ணுறாருன்னொன்னே, என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரே அப்படின்லாம் ரொம்ப பயந்தேன். ஆனால் வந்து அப்படி தூக்கி சாப்பிட்டுட்டாரு ஜெயம் ரவிலாம் ரொம்ப. அதாவது ஒரு நடிப்புங்கிறது வந்து துருத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் நடிக்கிறேன்டா நான் நடிக்கிறேன்டான்லாம் காமிக்கக்கூடாது, ரொம்ப இயல்பாக நடிச்சுட்டு போயிடணும். அதை வந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். யாரையுமே வந்து இவங்க குறை இவங்க நிறை அப்படின்லாம் பிரித்து பார்க்கவே முடியல, ஈக்குவலாக அடிச்சிட்டாங்க. படத்தோட முதல் நாள் வசூல் தான் சார் இப்போ இங்கே தமிழ் சினிமாவோட போட்டியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து வேர்ல்டு வைடில் வந்து 80 கோடி வசூல் பண்ணி, 81 கோடி 81 கோடி அப்படின்றது எவ்வளோ சாத்தியம், இதெல்லாம் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு வசூலா சார்? நிச்சயமாக இது வந்து தமிழ் சினிமா பெருமைப்பட்டு கொள்கிற ஒரு பெரிய வசூல் தான். எனக்கு தெரிஞ்சு ஓவர்சீஸில் வந்து ஒரு 30 கோடி 40 கோடி வரைக்கும் தான் படங்கள் போயிருக்கு, பெரிய படங்களே, ரஜினி விஜய் அஜித் அந்த மாதிரி பெரிய படங்களே ஓவர்சீஸில் வந்து அந்த 30 போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப போராடும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு 50 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவிலே முதல் முறையாக ஓவர்சீஸில் ஒரு 50 கோடி கலெக்ட் பண்ணவிருக்கும் படம் இது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு தியேட்டரில் முதல் நாள் கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும், 26 கோடியே 46 லட்சம்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் வேகத்தில் போகும். ஓவராலாக இது விக்ரமை வந்து தாண்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 450 கோடி என்னமோ சொன்னாங்க விக்ரம். இது வந்து ஒரு 500 கோடி வசூல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1000 கோடி கிளப்லையும் இது ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு குவஸ்டின் மார்க் இருக்குது, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? 1000 கோடி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா விக்ரமே அப்படி தான் சொன்னாங்க, 1000 கோடி நோக்கி போகும் அப்படின்னாங்க. பட் 500 கோடி தான் அது வந்து 450 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. பட் இது அதை தாண்டி வரும். அதை தமிழ் சினிமாவில் வந்து அதிகம் வசூல் பண்ண
படத்தின் லிஸ்ட்ல பொன்னியின் செல்வன் முதலிடத்துல இருக்கும். பொன்னியின் செல்வன் ரெண்டாவது பாட்டுக்கும் மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு காலகட்டத்தில் அதை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல சார்? இல்லை, மணிசார் சொல்லும்போது இன்னொரு 7 மாதத்தில் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தில் சொல்லப்பட்ட நிறைய குறைகளை வந்து ஒரு கருத்தில் எடுத்துப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா சிஜி காட்சிகள் கூட சில இடங்களில் நல்லா இருந்திருக்கலாம்லாம் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த படத்தில் சொல்லாமல் விட்டது, ஏன்னா நிறைய செகண்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம்னு அப்படியே விட்டு 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 விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நந்தினி கேரக்டர் தான் வந்து பெரிய தந்திரக்காரியவ, அவளால் தான் இவ்வளோ பெரிய குழப்பம்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக ரிவீல் ஆகலையோங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் செகண்ட் பார்ட் வரும்பொழுது இந்த யார் இந்த நந்தினி, அவளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த வலிமை வந்து முதல் நாள் வசூலில் இன்னும் முறியடிக்கலை, வலிமை தான் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்றாங்க, அது உண்மைங்களா சார்? இல்லைங்க, நம்ம வலிப்பேச்சிலே பேசணுமே. அதாவது பீஸ்ட்டு வந்து கேஜிஎஃபோட வந்து மோதிச்சு பீஸ்ட்டு. அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. முதல் நாள் கலெக்ஷன் மட்டும் நல்லா ஆச்சு. அது அதற்கப்புறம் ரெண்டாவது நாள்லேருந்து அந்த படம் விழுந்துருச்சுன்னு வச்சிங்களேன். படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு யாருக்குமே பிடிக்கல. அந்த ஒரு நாள் வசூல் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் வசூலுங்கிற எடுத்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு டிக்கெட் ரேட் வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடாதுன்னு மணிரத்னம் வந்து ரொம்ப உறுதியாக சொல்லியிருந்தார். அதை வந்து ஒரு 80% தியேட்டர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதனால் வந்து இந்த படத்தினுடைய நினச்சிருந்தா வந்து ஒரு டிக்கெட் 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபாலாம் விற்றுருக்கலாம். விற்றுருந்தா இது முதல் நாள் கலெக்ஷன் 40 கோடி கூட ஆயிருக்கும். பீஸ்ட் வலிமையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருக்கும். ஆனால் அதை அவங்க செய்யலை. ஆனால் அந்த ரெண்டு படங்களும் அதை செஞ்சாங்க, அதனால தான் அவ்வளோ கலெக்ஷன். கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க சார். இந்த மாதிரி எந்த படத்துக்கு கடைசியாக நடந்துச்சு சார் நீங்கள் பார்த்த வரைக்கும்? ஏன்னா டே அண்ட் நைட் வந்து தேட்டரில் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் எப்போ நடந்திருக்கு சார்? இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கு குறிப்பு? இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைங்க. ஒரு படம் வரும், வெள்ளி சனி ஞாயிறு ஓடும், அதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ள டிக்கெட்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ட்ராப் ஆகும், மறுபடியும் வெள்ளி சனி ஞாயிறு ஓடும். அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் எல்லா இடத்துலையுமே புக்கிங் ஃபுல்லாகிடுச்சு. டிக்கெட்டு யாரை கேட்டாலும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. நானே ஃபேமிலியோடு போகணும்னு பல தியேட்டர்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், கிடைக்க மாட்டேங்க. இதோட தாக்கம் இன்னும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடருமா? நீங்கள் அதை தாண்டி கூட போகுங்கிறது என்னுடைய யூகம். ஓகே, இதையும் தாண்டி நானே வருவேன், அதை பற்றி பேசணும்னா எல்லாரும் கேட்குற கேள்வி அதுதான், இந்த படத்தோடு ஏன் விட்டாங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க். அந்த க்வெஸ்சன் தான் உங்களுக்குமா சார்? இல்லை அவங்களுக்கே இப்போ அந்த கேள்வி வந்திருக்கும், நம்ம கொஞ்சம் தாமதித்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணியிருக்கோம். பட்டு இதே தான், இந்த கேஜிஎஃப் பீஸ்ட்டு ஃபார்முலாவை தான் அவரும் நினச்சார். ஏன்னா கேஜிஎஃப் வரும்போது பீஸ்ட் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு, கேஜிஎஃப்க்கு ஒரு கூட்டம் வந்துச்சு, பீஸ்ட்டு பார்க்குறதுக்கு கேஜிஎஃப்லேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகி வந்துச்சு. ஏன்னா அங்கே போய் டிக்கெட் கிடைக்காதவங்க இங்கே வர்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அப்படி வந்து பொன்னியின் செல்வன் ஓவர் ஃப்ளோ டிக்கெட் நமக்கு வரும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன். இன்னொன்று வந்து நம்ம படமே நல்லா தானே இருக்குது, ஒரு திருச்சி டம்பளம் வந்திருக்கு, தனுஷுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், அப்போ நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. படமே வந்து செல்வராகவன் வந்து இன்னும் சிறப்பாக எடுத்திருக்கலாம். அந்த படம் வந்து நம்ம கேள்விப்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, 2.5 மணி நேர படம் தான் அது, அதில் வந்து ஒரு 1.5 மணி நேர படத்தை அவங்க தூக்கியிருக்காங்க. அது என்ன காட்சி அப்படின்னா, இந்துஜா வந்து தனுஷோட இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ செகண்ட் ஹாஃபில் வேற ஒரு தனுஷ் வர்றாரு. இப்போ இந்துஜா கூட தான் அவர் வந்து அங்கே போகிறாரு, வடநாட்டுக்கு போகிறாரு. இந்த தனுஷ், இந்த கண்ணாடி தனுஷ், அங்கே போய் இந்துஜாவை பார்த்தோன்னே அந்த தனுஷுக்கு இந்துஜா மேலே ஒரு லவ் வரும் அப்போ வந்து இந்துஜாவுக்கே நம்ம இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்குறேன், வேணான்னு சொல்கிறான். இவனும் தனுஷ் மாதிரி தானே இருக்கான், என் கணவன் மாதிரி தானே இருக்கான் அப்படிங்கிற லேசான ஒரு மயில் வந்து அவன் மேலே வரும். அப்படி வந்து அந்த கதைப்பும் இதை தான் வந்து வாலியை திரும்ப எடுத்திருக்காங்கலாம் ஏற்கனவே தகவல்லாம் வந்துச்சு. இந்த படத்தை தானு சார் போட்டு பார்த்துட்டு, ஐயோ ரொம்ப தப்பாக இருக்கே, ஏன்னா ஒரு பையன் வந்து ரெண்டு பொண்ணை காதலிக்கலாம், இன்னொருவனுடைய மனைவியை வந்து லவ் பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பல படங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மனைவி இன்னொருத்தனோட லவ் வச்சுருக்கிறா அப்படிங்கிறத வந்து நம்ம சமூகம் வந்து ஒத்துக்காது, இப்படி ஒரு காட்சியை வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனையும் நறுக்கி தூக்கிட்டாரு தானே சார். ஓகே, அதுவும் நடந்திருக்கு. அப்புறம் வந்து செல்வராகவன் ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கார் முதல்ல, அது வந்து அப்படி ஒரு பிரமாதமான கதையான், அதில் தான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள் ஃபஸ்ட் காப்பி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு தானே சார் சொல்லியிருக்கார். அதற்கப்புறம் தனுஷ் உள்ளே வந்து அந்த கதை வேண்டாம்,
நான் ஒரு கதை தரேன் அதை பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கதையை கொடுத்துருக்கிறாரு. அதற்கு இதற்கும் சம்பந்தமே இல்லையா, அது வேற கதை இது வேற கதை. ஸோ இந்த கதையை வந்து ஒரு மனம் இல்லாமல் தான் செல்வராகவன் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவரே வந்து இந்த படத்துக்கு பெரிய ஆர்வம் காட்டாமல் பண்ணதுனால கொஞ்சம் லேகும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு டேபிள் ப்ராஃபிட் தானே சார், நம்ம ஏற்கனவே இன்டர்வியூவில் நம்ம பேசியிருக்கோம். அந்த படத்தை வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே பல ஏரியாக்களை, அதாவது ஓவர்சீஸு, அப்புறம் வந்து சேட்டலைட்டு, ஓடிடி, இந்தி ரைட்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய விலைக்கு விற்று டேபிள் ப்ராஃபிட்டே அவருக்கு ஒரு 20 கோடி ரூபா வந்துருச்சு. இப்போ தமிழ்நாடு தியேட்டர்கள் முதல் நாள் கலெக்ஷன் என்னென்னா ஷேர் வந்து ரொம்ப கம்மி தான், கிராஸே ஒரு 5 கோடி தான் கலெக்ஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள்லேருந்து பொன்னியின் செல்வன் வந்ததுனால இப்போ பல தியேட்டர்கள் என்ன பண்ணுறாங்களாம், பொன்னியின் செல்வனுக்கு கூட்டம் கூட்டமாக வராங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பாதி தியேட்டர் வரும்பொழுது பேசாமல் பொன்னியின் செல்வனை வந்து அதுக்கு மாற்றி விட்டேன் என்ன இப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் நினைக்கிறாங்களாம். பட் சிலர் வந்து இல்லை இல்லை, நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி கரெக்டாக போட்டுருவோம், நானே ஒருவனே ஓட்டுருவோம் அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து தானு சாருக்கு லாபம். நானே வருவேன் அப்போ தனுஷ் அவரோட கதைங்களா சார்? ஆமாம், ஆனால் டைட்டில் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை. அது அவருக்கும் செல்வராகவனுக்கும் ஒரு சின்ன மனசாகும், அதனால் வந்து அவருடைய பேரை போடாமல் இருந்திருக்காங்க. போடாமல் இருந்திருக்காங்கன்னா அவரே வேணான்ட்டார். ஓகே, ஆமாம், அதில் யார் ஸ்டோரி யார் ஸ்க்ரீன் ப்ளே எதுவுமே தெரியாது, டைரக்ஷன் செல்வராகவன் அப்படியே போயிடும். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப தான் மாறன் படத்தோட டைரக்டருக்கும் தனுஷ் அவர்களுக்குமே கூட கொஞ்சம் மனஸ்தாபம் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டோம். கண்டினியூ ஆகுதுங்களா சார் தனுஷ் அவரோட படங்களில் தொடர்ந்து இது கண்டினியூ ஆகுதா? இல்லை, இப்போ அதாவது இப்போ ஒரு இடத்தை பிடித்த நடிகர்கள் வந்து எந்த இடத்துல நம்ம சரிக்கிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தனுஷுக்கும் அந்த உணர்வு இருக்குது. இப்போ கதையை கேட்கும் பொழுது இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றலாமா, எல்லா ஹீரோக்களும் சொல்கிறது தான், நாட் ஓன்லி தனுஷ், எல்லாருமே கதை கேட்கும்போது சார் இந்த இடத்த மாற்றுங்க, இந்த இடத்த இப்படி வச்சுக்கலாம் அப்படின்லாம் சஜஷன் சொல்லுவாங்க. இப்போ வெற்றிமாறன் மாதிரியான பெரிய இயக்குனர்கள்ட்ட சொல்ல முடியாது, சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த வளர்ந்து வர்ற இயக்குனர்கள் அல்லது இப்போ அண்ணன் தம்பி உறவுகள் இல்லையா, இப்போ தனுஷ் அவரும் அண்ணன் தம்பிங்கிறதுனால ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து தனுஷ் தலையிடலாமே தவிர எல்லார்ட்டையும் இந்த தலையீடு இருக்குமான்னா வாய்ப்பு இல்லை. ஓகே சார், தனுஷோட நடிப்பை பெருமளவில் பாராட்டினீங்க, பர்டிகுலராக நீங்கள். ஸோ அவரோட நடிப்பு நாளுக்கு நாள் எப்படி இருக்குங்க சார்? அவர் வந்து முதல் படத்துலேருந்தே அப்படி தாங்க நடிக்கிறாரு. அவர் அதாவது தனுஷ் நடிக்க வரும்போது இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்வதற்கான ஒரு முகமாக இருந்துச்சு. ஆனால் அவருடைய நடிப்பால் வந்து அதை அக்செப்ட் பண்ண வச்சார். அதற்கப்புறம் அடுத்தடுத்த படங்களில் அவர் வந்து ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி தான் வராரே தவிர எங்கேயுமே அவர் கீழே இறங்கினதாக தெரியவே இல்லை. நடிப்பை பொறுத்தளவுக்கு இந்த நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய நடிகனாக நான் தனுஷை பார்க்குறேன். இன்னும் நான் நம்ம விமர்சனத்திலே சொல்லியிருப்போம், பல பேர் வந்து அது எப்படி சிவாஜியோட போய் அவரை ஒப்பிட்டீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. உள்ளபடியே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கேரக்டரும் இன்னொரு கேரக்டரும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி நடிக்கிற ஒரே ஆற்றல் சிவாஜிக்கு மட்டும்தான் உண்டு. 9 கேரக்டரில் அவர் நடிப்பார், 9 பேரும் வேறு வேறு மாதிரி, அந்த பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு நடிகர்னால் அவர் இப்போதைக்கு தனுஷ் தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்துலேயே அந்த ரெண்டாவது வர்ற தனுஷ் அவருடைய ஸ்டைலு அதெல்லாம் பார்க்கும்போது மனசு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ பொன்னியின் செல்வனால் காணாமல் போன நானே வருவன் அப்படி தான் சார் எடுத்துக்கணுங்களா? ஆனால் இந்த படம் தனியாக வந்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்காருங்கிறது தான் என்னுடைய யூகம். ஏன்னா இவ்வளவு பெரிய சுனாமியில் சிக்கிருச்சுங்கிறது தான் நீங்கள் சொன்னது உண்மை தான். இதையும் தாண்டி ரெட் ஜெயின் மூவிஸ் மணிரத்னம் அவர்களை போயிட்டு மீட் பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்கேயுமே அவங்க வரவே இல்லை சார். ஆனால் அவங்க மீட் பண்ண அந்த சக்ஸஸ் மட்டும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சார். என்ன சார் நடக்குதாங்க? ஆக்சுவலாக தியேட்டர் போட்டு கொடுத்தது செண்பகமூர்த்தி இல்லையா. நீங்கள் ரெட் ஜெயின் பாராட்டுது அப்படின்னா உதயநிதியும் அங்கே இருந்திருக்கலாம், ஆனால் உதயநிதி இல்லைல்ல. இப்போ செண்பகமூர்த்தி மட்டும் போயிருக்காருன்னா இந்த படத்துக்கு தியேட்டர் போட்டு கொடுத்த வகையில் அது இவர் இந்த படத்தோட சம்மந்தப்பட்டிருக்கார். மற்றபடி வந்து இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் ரெட் ஜெயின் வாங்கவே இல்லை, அதற்கான முயற்சி அவங்க பண்ணாங்க. பட் வழக்கம் போல் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், மணிரத்னம் வந்து அதை விரும்பலை. அதனால் வந்து லைக்காவும் மணிரத்னம் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதில் ரெட் ஜெயின்ட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் செண்பகமூர்த்தி தான் வந்தார், அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். தீபாவளி ரிலீஸ் சர்தார் அண்ட் பிரின்ஸ் ரெண்டும் எப்படி சார் பார்க்குறீங்க? சர்தார் பார்க்குறப்ப நிறைய கலவையான விமர்சனமும் வந்துக்கிட்டு இருக்கு, லைக் கோப்ராவோடலாம் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட டீசரை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி கோப்ரா மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. பட் நிறைய கெட்டப்பில் வராரு கார்த்தி, இன்னொன்று பொன்னியின் செல்வனில் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இப்போ வந்திருக்கு. எப்படி வந்து பாகுபலி வந்த பிறகு பிரபாஸ், அதுக்கு முன்னாடியே
பெரிய ஹீரோ தான். பட் இருந்தாலும் பாகுபலிக்கு பிறகு அவர் வந்து எப்படி தெலுங்கு திரையுலகம் கொண்டாடிச்சோ அந்த மாதிரி பொன்னியின் செல்வனில் கார்த்திகேயன் நடிப்பு வந்து எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து சர்தாருக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ரிலீஸுக்கு ஒரு ஓப்பனிங் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த படத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கங்கிறது தான் நமக்கு தெரியல. அது வந்து இரும்பு திரையினுடைய நீட்சியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பட் அந்த டைரக்டர் வந்து இரும்பு திரை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணாரோ நடுவில் வந்து அதற்கப்புறம் ஒரு பெரிய சருக்களை சந்தித்தார். அதனால் வந்து இன்னுமே பெருக்கல் தானே, ஏன்னா நம்ம கீழே விழுந்துட்டோம் மீண்டும் இந்த இண்டஸ்ட்ரியில் நிற்கணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படம் கொடுத்தாங்கணுங்கிற ஒரு முனைப்பு அவர்கிட்ட இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன பட்ஜெட்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. அந்த தயாரிப்பாளர் வந்து பலத்த நெருக்கடிக்கு இடையில தான் வந்து இந்த செலவு பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஆனால் இந்த பக்கம் பிரின்ஸ் பார்த்திங்கன்னா வழக்கமாக சிவகார்த்திகேயனுக்குன்னு ஒரு பெருங்கூட்டம் இங்கே இருக்குது. குடும்பம் குடும்பமாக கொண்டாடுகிற ஒரு நடிகரை சிவகார்த்திகேயன் மாறி இருக்கார். நீங்கள் இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் பேட்டியை கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் தான் நினைக்கிறேன், அவர் வந்து அஜித் விஜய்க்கு அடுத்து மூன்றாவது இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்காருன்னு சொல்லிட்டார். முன்னாடி அவங்கள விட்டுருங்க பெரியவங்கள, அஜித் விஜய்க்கு அடுத்து அந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் இருக்காருன்னு சொல்கிறார். அந்தளவுக்கு வந்து தியேட்டரை எங்கேஜாக வச்சுருக்கிறார் சிவகார்த்திகேயன். ஸோ அவருடைய பிரின்ஸுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு படங்களுமே பெருத்த பொருட்செலவில் வர்ற படமாக இருக்குது. டான், அதுக்கப்புறம் டாக்டர், இந்த வரிசையில் மறுபடியும் பிரின்ஸ் அவரோட லிஸ்ட்டில் ஹிட் லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சிவகார்த்திகேயனுடைய கதை கேட்கும் திறன் வந்து மெல்ல மெல்ல நல்லாவே மாறிக்கிட்டு இருக்கு. நடுவில் சில ஃப்ளாப்புகளை அவர் கொடுத்தா கூட நம்ம இப்படி தான் பண்ணணும், இதுதான் ஜனங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து அந்த ரூட்டுக்கு வந்துட்டார். நடுவில் நம்ம விஜய் ஆகணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ண படங்கள்லாம் அவரை கவுத்து விட்டுருச்சு. ஆனால் நம்ம வந்து மக்களுக்கு பிடித்த, குடும்பங்களுக்கு பிடித்த ஒரு ஆளாக இருக்கணும், அப்போ இந்த மாதிரி கதைகளை தான் நம்ம எடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். ஓகே சார், ஜோதியா அண்டு சூர்யா இரண்டு பேரும் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாங்க. நிறைய விமர்சனம் இருந்துச்சு சார். இப்போது அந்த அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கூலாக இருப்பாங்களா? இப்போ அவங்க மனநிலை என்னவா இருக்கும்? இல்லை, அவங்க அந்த விருதுகளை அறிவிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அந்த வெற்றி புத்துணர்ச்சி எல்லாமே வந்திருக்கும். இது வாங்க போகிற நாள் தானே. இருந்தாலும் அவங்களுடைய இந்த காஸ்டியூமு, அவங்க வாங்கும்போது எல்லாரும் அந்த கை தட்டினது, அது வந்து ஒரு தனி போதை தானே. இன்னொன்று, சூர்யா வந்து எல்லாத்துக்கும் தகுதியான ஒரு நடிகர் தான். அவர் சூரரை போட்டு மட்டும் இல்லை, அதற்கப்புறம் வந்து ஜெய்பீம்லாம் வந்து என்ன கலக்கு கலக்கியிருந்தாரெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலும் அவருடைய அடுத்தடுத்த தேர்வுகள், இப்போ அந்த நடுவில் வந்து பாண்டியராஜ் படம் ஒன்று பண்ணார், அதெல்லாம் ஏன்டா பண்ணாருங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரும் கொஞ்சம் அப்பப்போ இப்படியும் அப்படியுமா தான் போயிட்டுருக்காரு. அதை வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஸ்டடியாக போகிற அளவுக்கு அவரை வந்து அவர் அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து இருக்கணும். கண்டிப்பாக. ஜெயிலர் அப்டேட் என்ன நிலையில் சார் இருக்குது? ஜெயிலர் தான் படப்பிடிப்பு சிறப்பாக போயிட்டுருக்குதே. இந்த பக்கம் அவ்வளோ பிரம்மாண்டமாக சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ரஜினி வந்து அவ்வளோ உற்சாகமாக இருக்கார் படப்பிடிப்பில், வந்து அவ்வளோ உற்சாகமாக இருக்கார். பொதுவாக அந்த ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து அவரை மாதிரியான பெரிய நடிகர்களுக்கு தெரியும் இது எங்கே போகுது அப்படிங்கிறது. அவருடைய உற்சாகத்தை பார்க்கும்போது ரொம்ப சரியான திசையில் இந்த படம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால் உணர முடியும். ஓகே, ஏன்னா பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் அப்போ கமல் சாரை விக்ரம் தான் அவர் மென்ஷனே பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து விக்ரம் கொடுத்துருக்கு. ஸோ விக்ரமுக்கு ஈக்குவலாக ஜெயிலர் இருக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காருங்களா சார்? இந்த டைட்டிலே அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைட்டிலாக இருக்காங்க. ஜெயிலருங்கிற டைட்டில் அதில் எவ்வளோ கரண்ட் இருக்குது பாருங்களேன். நிச்சயமாக ரஜினி வந்து விடமாட்டார், அந்த போட்டியை வந்து அவர் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பார், விடமாட்டார் அவர். கண்டிப்பாக சார். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டினோட முடிச்சுங்க சார். பொன்னியின் செல்வன் தாக்கம் தீபாவளி வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நிறைய தேட்டர் ஓனர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? தீபாவளிக்கும் பொன்னியின் செல்வன் தான் நிலைத்து நிற்குமா? நிச்சயமாக, நடுவில் பெரிய படங்களே இல்லை. இன்னொன்று வந்து இப்போ பல குடும்பங்கள் டிக்கெட் கிடைக்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னை மாதிரின்னு வச்சிங்களேன். இப்போ இவங்கெல்லாம் கிளம்பி தியேட்டருக்கு போனாலே அது பாட்டை இன்னும் ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நான் இந்த நேரத்தில் இன்னொரு தகவலையும் சொல்லணும். ஏன்னா சரித்திர படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் இல்லைன்னே சொல்லலாம். அந்த புது வழியை வந்து பொன்னியின் செல்வன் திறந்து வச்சுருக்கு. ஏற்கனவே அஜித் வந்து பாலகுமாரன் நாவலில் நடிக்கிறதா இருந்தார், உடையார்னு ஒரு கதை. அது வந்து ராஜராஜ சோழன் கோயிலை வந்து அவர் எப்படி கட்டினார், இந்த தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜனை எப்படி கட்டினாருங்கிறத பற்றியான ஒரு கதை அது. அந்த கதையில் அஜித் நடிக்கிறதா இருந்துச்சு, விஷ்ணுவர்தன் இயக்கிறதா இருந்துச்சு. அப்போவே பேசி முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அது அந்த கதையெல்லாம் மீண்டும் படமாக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு வந்து வரத்துக்கு பொன்னியின் செல்வன் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஓகே சார், அப்போ வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல சார்? இருக்கலாம், இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆசை வரும்ல. இப்போ பாருங்கள்,
திடீர்னு கார்த்தி எல்லாம் குதிரையில் வர்றது, கார்த்தி விக்ரமெல்லாம் வர்றத இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இந்த படத்துலேயே பொன்னியின் செல்வன்லேயே 2020 விஜய்க்கு வந்து மேக்கப் டெஸ்ட்லாம் போட்டாங்க. விஜய் வந்து இதில் நடிக்கிறதா இருந்தார். ஆனால் இவங்க கேட்ட டேட்டு, ஒரு படத்துக்கு இவ்வளோ நாள் கொடுக்கணுமா, தலைமுடி தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு எவ்வளோ நாள் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நினச்சி தான் அவர் வெளியில் போனாரே தவிர, இப்போ அவரே தோணியிருக்கோம், அடடா இந்த படத்தை நம்ம நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே இப்போ மெல்ல மெல்ல சரித்திர படங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்துட்டாங்க அப்படின்னு தானே சார் எடுத்துக்கணும். ஏன்னா சூர்யா 42 அப்படி தான் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வேல்பாரியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ இனி எல்லாருமே அந்த மாதிரி, ஏன்னா ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா பேய் படங்களாகவே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இனிமேட்டு இப்படி எல்லாம் பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்களா சார்? நீங்கள் கேட்குறீங்க இனிமேல் நிறைய சரித்திர படங்கள் மட்டும்தான் வருமா, சீசன் அப்படியே போயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஒரு ஒரு சரித்திர படத்தையும் எடுக்கணும்னா நீங்கள் அதற்கேற்ற ஹீரோக்கள் இருந்தால் தான் முடியும். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்னால் அப்போ எவ்வளோ பணத்தை உள்ளே முதலீடு பண்ணணுங்கிறது இருக்குது. ஒரு சரித்திர படத்தை சாதாரண பட்ஜெட்டில் எடுத்துட முடியாது, குறைந்தபட்சம் ஒரு 200 கோடியாவது வேணும். ஸோ அதனால் வந்து எல்லா படமும் அப்படி அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பெரிய நடிகர்கள் உள்ளே வரும்போது அந்த மாதிரி படங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நன்றி சார். அண்ட் இன்றைக்கும் உங்கள் விசேஷ ஷெட்யூலில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. பொருந்திருந்தா சார் பார்க்கணும் சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப நன்றி சார். எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் கொடுத்ததுக்கு. 6 வருஷம் தொடர்ந்து உங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. வலைப்பயிற்சி இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரணும் அப்படின்னு எங்களோட ஆசைகளும் இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் சொல்ல மனசு அதிகமாக உங்களுக்கு விடுபடுறதுனால உங்களுக்கு நன்றி.